கடந்த அதிமுக ஆட்சியில் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் 12 வாரங்களுக்கு மேல் பணியாளர்களுக்கு சம்பளம் வழங்காமல் இழுத்தடிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டிய அமைச்சர் ஐ பெரியசாமி, திமுக அரசு பணியாளர்களின் நலன் கருதி யாருக்கும் பாக்கி வைக்காமல் சம்பளத்தை உடனடியாக விடுவித்து வருவதாக தெரிவித்தார். மனிதநாட்கள் இப்ப வந்து நம்ம வேலை கொடுத்துருக்கோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை எளிய கிராமத்தில் இருக்க மக்களுக்கு 100 நாள் வேலை திட்டத்தில் கொடுத்துருக்கோம். இன்னும் மார்ச் வரைக்கும் இருக்கு. மார்ச் வரைக்கும் எவ்வளோ கொடுப்போம்னு கணக்கு பார்த்துக்குங்க. ஏன்னா வந்து இந்த திட்டம் ஏழை எளிய மக்களுக்கான திட்டம் என்ற காரணத்தால் கலைஞர் ஆட்சியிலிருந்து கொண்டு வந்த திட்டம், அன்னை சோனியா காந்தி அவர்கள் மத்தியில் ஆட்சியிலிருந்து காலத்தால் கொண்டு வந்த திட்டம். ஆகவே இந்த திட்டத்தை மிகச்சிறப்பாக நம்முடைய தளபதியினுடைய அரசு முழுமையாக 200% செயல்படுத்துகிறாங்க. இது ஒரு பிரசிடெண்ட்டு அறிக்கை விட்டுருக்காரு, 8 வாரத்துக்கு சம்பளம் வரலன்னு. 3 மாதத்துக்கு சம்பளம் கொடுக்காமல் இருந்த அரசு தான் கடந்த கால அதிமுக அரசு. 12 வாரம் கொடுக்காமல் இருந்தாங்க. இன்றைக்கி முழுசாக சம்பளம் இன்றைக்கி முழுமையாக கொடுக்கப்பட்டிருக்கு. கொடுக்கப்பட்ட சம்பளம் ஒவ்வொருத்தருடைய கணக்கு போகும். பஞ்சாயத்து கணக்கு வர்றதை விட ஒவ்வொருத்தருடைய வேலையாட்களுடைய கணக்கு நேரம் பணம் ஏறி இருக்கும். போன வாரமே ரிலீஸ் பண்ணியாச்சு. 1800 கோடி வந்த உடனே ஒரே நிமிஷத்தில் ரிலீஸ் பண்ணிட்டோம். 300 கோடி பாய்க்கு இந்த வாரம் கடைசி அல்லது அடுத்த வாரம் கண்டிப்பாக கொடுத்துருவோம்.